சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக என்ன அவங்க பேசுகிறது சிரிக்கிறதை பார்த்தா படம் எடுக்காமல் கூத்தடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குத்துக்கலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் கண்டிப்பாக எனக்கு கதை சத்தியமாக தெரியாது. ஏன்னா அந்த ஊரில் எல்லாருக்குமே கதை தெரியும், என் அசிஸ்டன்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கதை சொல்லிட்டு தான் படம் பண்ணுவாங்க. இவன் கதையை சொல்லாமல் போய் படம் பண்ணியிருக்கான் அப்படி ஒரு அசிஸ்டண்ட்டு. நீங்கள் வந்து யார் சொன்னது பயங்கரமாக விஜய் தானே? ஸோ வந்து பிரசாந்த் உண்மையிலேயே நல்ல ஒர்க்கர், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏண்டா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான், உண்மையிலேயே சின்சியரான ஒரு ஒர்க்கர். வேலை ஏன்னா வேலை வேலை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் உத்து கவனிச்சா தான் அதை அவனுக்கு படத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அண்ட் அப்படி ஆளவன் இது நம்மளை வந்து நின்றுட்டே இருந்திருப்பான், திடீர்னு போய் கமிட் ஆகிட்டான். சரி நல்லா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. பயங்கரமான ஜீவி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அஸ்டண்டர்ட்டில் உருவாக்குறீங்களா இல்லை உங்கள் கூடத்தில் அரசியல்வாதியில் உருவாக்குறீங்களா சார் அப்படின்னு. அரசியல் பயங்கரமாக பண்ணுவான் பாருங்கள், பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்னு போட்டிருக்கான் வெளில எல்லாத்துக்கிட்டே. ஆமாம், எங்கள் டைரக்டர் பேர் தான் பின்னால் சேர்த்து போட்டிருக்கான் அப்படின்னு. பத்தாவதுக்கு எங்கள் மனைவி வேறு என்ன அஸ்டண்ட்டுங்க, எவ்வளோ டெடி எவ்வளோ நன்றி கடனுங்க, உங்கள் பேரை பின்னால் போட்டிருக்காப்புல, எந்த அஸ்டண்ட் இப்படி போட மாட்டாளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பா பேர் பாண்டியராஜ். கேட்டால் எனக்கிட்டையும் சொல்லிக்கிறான், ஆமாம் சார் உங்கள் பேர் தான் சார் அப்படிங்கிறான். ஏடா பின்னால் பாண்டியராஜன் போட்டிருக்கா அவங்க. அதுக்கப்புறம் அஸ்டண்ட் சொல்கிறாங்க சார் அவங்க அப்பா பேர் பாண்டியராஜ் சார். அரசியல் பிரமாதமாக பண்ணுவான், கண்டிப்பாக படமும் பிரமாதமாக பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே படம் பாட்டாங்க என் அஸ்டண்ட்ஸ் எல்லாரும், நான் மட்டும் பார்க்கல. அதுவும் தியேட்டரில் தான் பார்ப்பேன். நேற்றுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்குறதுக்கு. நான் ஜீவி சொன்னார் கூப்பிட்டாரு, நான் வந்து தியேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். அதே மாதிரி சென்னையில் வந்து எங்கெங்கே நல்ல ஹோட்டல் இருக்குது, எங்கெங்கே எந்த உணவகத்தில் ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவான். புடிசர் சைட்லேருந்து அவனுக்கு ஃபுட்டுக்கு மட்டுமே பல லட்சம் செலவாயிருக்குன்னு வேறு கணக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அப்புறம் டேஸ்ட் எங்கே இருக்குது, என்ன இது இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டும் அவனுக்கு சரியாக தெரியும், எதை எதை எப்படி கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. பாட சாங்கு ஃபஸ்ட்டு சாங்கை பார்க்கும்போதே தெரியுது. நேற்று ஒரு பேனர் லான்ச் பண்ணுறதுக்காக போனால் அங்கே போய் ஹேட்ராக்கில் உட்கார வச்சுட்டாங்க என்னையே. ஐயோ, இங்கே பார்த்தா அவன் அதுக்கு மேலே ஹேட்ராக்காக இருக்குது. ரெண்டு பேருடைய இது ஹீரோயின் வந்து பிரமாதமாக இருக்குது உண்மையிலேயே. தம்மண்ண மாதிரி வெளில வெள்ளேர்னு ஜி. ஸோ வந்து கண்டிப்பாக பாண்டியராஜ் ஆச்சு பிரசாந்த் மேலே கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டைரக்டராக கண்டிப்பாக வருவான், வரணும் அப்படிங்கிறது ஆசை உண்மையிலேயே. இது வரைக்கும் காமெடிக்காக சொன்னி உண்மையிலேயே எல்லாருமே படம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூத்தாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ட்ரெய்லர் சாங்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு இயக்குநர்களாக இருக்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய அசிஸ்டன்ட்ஸ் இயக்குனர் ஆகும்போது அப்போ மற்ற டைரக்டருடைய அசிஸ்டண்ட்டு வந்து அது அவர் சங்கர் சார் அசிஸ்டண்ட்டு, இவர் வந்து சேரன் சார் அசிஸ்டண்ட்டு, இவர் வந்து வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்னு சொல்லும்போது நம்ம அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை எல்லா டேரக்டருக்குமே இருக்கும். எனக்கு இப்போ வந்து எங்கிட்ட மோதாது லக்ஷ்மி ராம், இப்போ வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம சுற்றி உள்ளவங்களும் ஜெயிக்கும் போது தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஜெயிக்கும் போது தான் வந்து ஒரு சந்தோஷம் ஒரு இது கிடைக்கும். கண்டிப்பாக அதை பிரசாந்த் கொடுப்பான் அப்படிங்கிற நம்புகிறேன். அடுத்து இந்த படத்தை தயாரிப்பாளர் அதையும் சொல்லணும், ரவிச்சந்திரன் சார் சுரேஷ் சார் மூலமாக நண்பரானார். உங்களை வச்சு தான் சார் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு 3 கோடி ரூபாய் பேங்க்லேயே போட்டு அவரையும் கூப்பிட்டு போயிட்டான். அவர் வந்து தான் சொல்கிறார் சார் இந்த படத்துக்குள்ளே என்னை டையப்பில் கூப்பிட்றாங்க அப்படின்னு, போங்க சார் நல்ல ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு லாபகரமான ப்ராஜெக்டாக இருக்குது. எப்படி அவரை பிளான் போட்டான்னே தெரில. அவர் பையன் அவனை ஒன்றாவது சுற்றுவாங்க, அவன் அப்படியே டிரைவர் மாதிரி ஆக்கி அப்படியே அப்பா கூப்பிட்றான்னு சொல்லி அதையும் அப்படியே அடைய போட்டு கூப்பிட்டு போயிட்டான். என்ன அது ரவிச்சந்திரன் சார் உண்மையிலே நல்ல மனிதர். எதுக்கு நல்ல மனிதர்னா சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு நாள் வந்து பயங்கர கஷ்டத்தில் ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா சார் அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ சார், 75 அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு 75 போட்டு விட்டார். அப்படி ஒரு அப்ராணி மனிதர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார் இந்த சினிமாவில். நான் 10 கேட்கலான்னு அவர் சுரேஷ் சார் தான் இல்லை 25 கேளுங்க அவர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னாரு. நான் அது 25 அப்படிங்கும்போது எவ்வளோ சார், 75 சார் அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னேன்.
அடுத்த 2 ஹவர்ஸில் ஆட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டார். அப்படி ஒரு நல்ல வெள்ளந்தியான ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி செல்வகுமார் சார் ஊர் பக்கம் வேறு, உண்மையிலே அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், அது ஆஃபீஸ் மாதிரியே இருக்காது. அவர் இப்போ அவர் டேபிளெல்லாம் அந்த பிரசாந்த் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அங்கங்கே பார்த்தா 10-10 பேர் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆஃபீஸ். உண்மையிலேயே ரவி சாரே சொல்லுவார், சார் கனடியா ஃபிலிம் சார் பாருங்கள் சார், உங்கள் ஆஃபீஸ் ஏன் சார் மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரியே இருக்குது அப்படின்பாரு. அது போக போக தெரியும் சார் அப்படின்னு. ஏன்னா அப்படி வந்து செல்வகுமார் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கலாச்சிக்கிட்டு ஜாலியாகவே இருப்பாங்க. அப்படி வருது விட்டுல் ராவ் சாரை பற்றி தெரில, ஆனால் ரவி சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் உங்களை பற்றி. ஸோ 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த படம் வெற்றி படமாக, ரவி சாரும் படம் பார்த்தாரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், திருப்தியாக இருக்குது சார் அப்படின்னாரு. அடுத்து வந்து நமது கதாநாயகன், எல்லாருக்கும் ஒரே மேடையில் விழா நாயகனாகவும் கதாநாயகனாகவும் அமர்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்து வைக்கிறது, அது ஜிவிக்கு வந்து அடிக்கடி கொடுத்து வைக்கிறது, அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதிக்கு சவால் விடுகிறோம், இந்த வருஷம் நீங்கள் 7 படம் 8 படம் தான் உங்களால் கொடுக்க முடியும், நாங்கள் அடுத்த வருஷம் 12 படம் கொடுப்போம். வரிசையாக இருக்குது எங்களுக்கு இப்போ படம், ஆனால் மாதம் 1 படம் ரிலீஸ் பண்ண போகிறார் அடுத்த வருஷம் ஜி. ஸோ கண்டிப்பாக அவர் சொன்னது மாதிரி ஹார்ட் ஒர்க்குடைய உச்சம். ஏன்னா நான் போய் மீட் பண்ணுவேன், நாங்களும் அவரும் எங்கள் பேனர் அடுத்தடுத்து 200 படங்கள் ஜி நான் பண்ண போகிறோம். சும்மா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை பார்த்தாலும் ஒன்று ஸ்கிரிப்டு இல்லை மியூசிக், அது உண்மையிலேயே சான்ஸே கிடையாது. நைட்டு மீட் பண்ணுறதுன்னா நைட்டு 2 மணிக்கு தான் மீட் பண்ணுவோம். அப்படி ஒரு அது ஒரு வேளை மாமாவுடைய பாதிப்பாக என்னன்னு தெரில, நைட்டில் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருப்பார். மானுக்கு மறுநாள் காலையில் ஷூட்டிங் போயிடுவார். உண்மையிலே உழைப்புக்கான இடம் இன்னும் கண்டிப்பாக காத்திருக்கு உங்களுக்கு, இன்னும் பெரிய இடம், இன்னும் பெரிய ஹீரோவாக வர்றதுக்கான எல்லா விதமான திறமைகளும் இருக்குது, கண்டிப்பாக வருவீங்க. அதே மாதிரி இந்த டீம் எல்லாருக்குமே, பாலசரவன்லேருந்து முனிஷ்காந்த் ஹெட்டர் எல்லாருக்குமே ஒரு நல்ல டீம் அதில் அமைஞ்சிருக்கு. யூத்தான ஒரு படம் ப்ரூஸ்லி கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.